number 23. If A and B are symmetric matrices of same order, then prove that AB plus BA is a symmetric matrix and AB minus BA is a skew symmetric matrix. நீங்க எக்ஸாம்பிள் வச்சுலாம் ப்ரூவ் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷன் வச்சுட்டு அப்படியே நம்ம என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதலாம். கிவன் ஏ கமா பி ஆர் சிமெட்ரிக். ஏயும் பியும் சிமெட்ரிக் அப்படின்னு சொன்னால் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் B transpose is equal to B. Okay, so நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபுல் இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம நம்பர் ஒன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா AB plus BA is a symmetric matrix-னு சொல்லணும். AB plus BA is symmetric. ஸோ இது இப்போ ப்ரூஃப். ஏற்கனவே ப்ரூஃப்னு போட்டோம், டசன்ட் மேட்டர். இப்போ நம்ம என்ன செய்யணும், இது வந்து சிமெட்ரிக்னு நம்ம சொல்லணும். ஸோ கண்டிஷன் என்ன, ஏபி ப்ளஸ் பிஏ சிமெட்ரிக் அப்படின்னா ஏபி ப்ளஸ் பிஏவோட ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து ஏபி ப்ளஸ் பிஏ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நவ் கன்சிடர் ஏபி ப்ளஸ் பிஏ ஹோல் பவர், அதாவது ஹோல் டிரான்ஸ்போஸ், நாட் ஹோல் பவர், டிரான்ஸ்போஸ். ஸோ ஏபி ப்ளஸ் பிஏ டிரான்ஸ்போஸ். இப்போ நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. நடுவில் ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் இந்த டிரான்ஸ்போஸ் என்ன செய்ய நம்ம தனித்தனியாக போட்டுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் செகண்ட் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். இது ஏற்கனவே டிரான்ஸ்போஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம பார்த்துட்டோம். இப்போது திரும்ப இங்கே இப்போ ஏ இன்டு பின்னு இருக்குது, ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும்பொழுது மட்டும் என்ன செய்யும், ஏயும் பியும் இடமாறிடும். அது டிரான்ஸ்போஸை உள்ளே கொண்டு வரும்பொழுது ஏக்கு ஏ டிரான்ஸ்போஸ், பிக்கு பி டிரான்ஸ்போஸ், ஆனால் ஆர்டர் மாறி வரும். ஸோ பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் அதே மாதிரி இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வரும். நமக்கு என்ன தெரியும், பி டிரான்ஸ்போஸ்னால் பி, ஏ டிரான்ஸ்போஸ்னால் ஏ. அப்போ நம்ம இது என்ன போட்டலாம், ஜஸ்ட் பி, இது ஏ, இது ஏ, இது பி. நமக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு மேட்ரிசஸ், அதாவது ஏ ப்ளஸ் பியும் பி ப்ளஸ் ஏயும் ஈக்குவல்னு தெரியும். ரெண்டு பேரும் ஒரே ஆர்டராக இருக்கும் பொழுது, ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஏ பியும் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர். சிமெட்ரிக்கு சொன்னாலே ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிசஸ், ரெண்டோட ஆர்டரும் சேம். அப்போ நிச்சயமாக பிஏ ப்ளஸ் ஏபிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், அதாவது பிஏ ஏபிங்கிறது ரெண்டுமே ஒரே ஆர்டரில் இருக்கும், ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் சேம் ஆர்டர். அப்போ நிச்சயமாக நம்ம என்ன செய்யலாம், பிஏ ப்ளஸ் ஏபினாலும் ஏபி ப்ளஸ் பிஏனாலும் ஈக்குவல் தான். இப்போ இதனால தான் இது வரும் அப்படின்னு கிடையாது, காமுடேட்டிவ் அடிஷன், மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து காமுடேட்டிவ், மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து காமுடேட்டிவ், அதனால நம்ம இடத்த மாற்றி போட்டுருவோம், அதுதான் உண்மை. ஸோ ஏபி ப்ளஸ் பியோட ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து ஏபி ப்ளஸ் பிஎன் வந்துச்சுல, தட் இஸ் ஏபி ப்ளஸ் பிஏ இதனுடைய ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். அப்போ இதில் என்ன தெரியுது, ஏபி ப்ளஸ் பிஏ வந்து சிமெட்ரிக். இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த டிஃப்ரென்ஸ் ஏபி மைனஸ் பிஏங்கிறது ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லணும், ரைட். நவ் நம்பர் டூ, நம்பர் டூ என்ன ஹெட்டிங்னா ஏபி மைனஸ் பிஏ வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்னது, ஏபி மைனஸ் பிஏட த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்ன செய்யணுமோ எழுதி வச்சுக்கலாம். டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏபி மைனஸ் பிஏ இதனுடைய டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏ. இப்போ நம்ம இதைத்தான் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம், சரியா? தட் இஸ் ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏ. இது நீங்கள் என்ன செய்யணும், மைனஸை உள்ளே கூட கொண்டு போய் எழுதணும்னா என்ன வரும், மைனஸ் ஏபி மைனஸ் ஏபி ப்ளஸ் பிஏ. ஸோ பிஏ மைனஸ் ஏபின்னு கூட என்ன செய்யலாம், இங்கே சொல்லிக்கலாம். அதோடய நிப்பாட்டெல்லாம் இப்படி எழுதினாலும் சரி, இதவே என்ன செய்யலாம், வேறு மாதிரி எழுதலாம். அதாவது பிஏ மைனஸ் ஏபி அப்படி கூட நீங்கள்
ப்ரூவ் பண்ணுறது என்ன ப்ரூவ் பண்ண போகிறோமோ எழுதியிருக்கோம் அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன செய்யலாம், எல்ஹெச்எஸ் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம எல்ஹெச்எஸ் என்ன, ஏபி மைனஸ் பிஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ இந்த மாதிரி நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ வரும்பொழுது நம்ம என்ன செய்யலாம், உள்ளே இருக்க மேட்ரிக்ஸ்க்கு தனித்தனியாக டிரான்ஸ்போஸ் போட்டு இந்த நடுவில் இருக்க புரிய போட்டுறோம். இங்கே பாரு, ஏபிக்கு டிரான்ஸ்போஸ், பிஏக்கு டிரான்ஸ்போஸ், இங்கே ப்ளஸ்னா ப்ளஸ், அதே மாதிரி இங்கே மைனஸ். ஸோ இது என்ன வரும், ஏபியோட டிரான்ஸ்போஸ் மைனஸ் பிஏயோட டிரான்ஸ்போஸ். ஸோ இது மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இன் டிரான்ஸ்போஸ் வந்து அது இட்ஸ் நத்திங் பட் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ரைட். இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ், ஆனால் ஏ பி யார் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ பை ஒன் இங்கேயும் எழுதிக்கலாம். ஸோ பை ஒன் என்ன வரும், பி ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பி, எது பிரகாரம் பை ஒன் திஸ் ஒன். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், பாக்ஸ் கூட படிச்சுக்கலாம். இப்போ நான் இது இந்த மாதிரி எழுதிச்சா அதுதான் இந்த மாதிரி மாற்றி எழுதினேன் சரியா. ஸோ இப்போ என்ன வந்துச்சு, தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ் அப்படின்னு என்ன இருக்கும், ஏபி மைனஸ் பிஏ இதோட ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏ. தெர்ஃபோர் இந்த ஏபி மைனஸ் பிஏ அப்படிங்கிறது இஸ் க்யூ சிமெட்ரிக். புரியுதா, ஓகே பை.